ஓகே கைஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக்ஸ்கேபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னோட ரீகாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மச்சான் இந்த அட்டாச்மெண்ட் வைடா, ஸோ இந்த பர்க்ஸ் வைடா, ஸோ இதெல்லாம் வச்சா வந்து ரீகால் குறையுது, நீங்கள் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ரூமர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்பிட்டு நீங்களும் வைப்பீங்க. ஸோ விளாட்றப்போ உங்களுக்கும் லைட்டாக ரீகால் குறைஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும் வச்சு தான் ரீகாயிலே குறைக்க முடியும், மற்ற எதை வச்சாலும் ரீகால் குறைக்கவே முடியாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரைனிங் மோடில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாகவே டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்றேன் ரீகாயில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மூணு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டாக் ஏரு, லேசர் சைட்டு, சப்ரஸரு. ஸோ இது மூணையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணால் ரீகாயில் குறையதா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஷூட் பண்ணது அவுட் ஆஃப் த போர்டே போயிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதே கன்று தான், ஸோ ஃபோர் கிரிப் மட்டும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செகண்ட் சர்க்கிள்க்குள்ளேயே நின்றுச்சு. ஸோ இன்னொரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதே கன்னில் எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம ஷூட் பண்ணி காமிக்க போகிறோம். இதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உட்காந்துக்கிட்டே ஷூட் பண்ணுறேன், அதே அவுட் ஆஃப் த போர்டு தான். ஸோ இப்போ நான் படுத்துக்கிட்டே ஷூட் பண்ணுறேன், சேம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோர் கிரிப் அட்டாச்மெண்ட் இருக்கு லோட் அவுட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் அதே ரெண்டாவது சர்க்கிள்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ உட்காந்துட்டு சொல்கிறப்பையும் அதே சேம் ரிசல்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்படியே சர்க்கிட்டு ஷூட் பண்ணுறேன், சப்பனிட்டு ஷூட் பண்ணுறேன், அதிலையும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஓவராலாகவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணாலுமே ரீகலை ரெடியூஸே பண்ண முடியாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து, மச்சான் நீ உட்காந்துட்டே சுடு, படுத்துகிட்டே சுடு, ஜம்ப் பண்ணிகிட்டே சுடு, சறுக்கிட்டே சுடு, அப்படிலாம் பண்ண அப்படின்னா உனக்கு ரீகல் ரெடியூஸ் ஆகும் அப்படிலாம் சில பேர் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நீங்களே ரீகலை கண்ட்ரோல் பண்ணால் தான் உண்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும், தெரியல அப்படின்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வந்து பார்க்குற வரைக்கும் பை.